ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ சோசி கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த இடம் நம்ம தான் பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு டிஹெச் லெவலோட பெக்கே பூபத் அட்டாக் ஸ்டாட்டஸ் பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு தட்டி விட்ருங்க. நம்ம பார்த்திங்கன்னா 160 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் 4 மோர் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. மறக்காமல் வந்து அடிச்சிருவோம், அடிச்சுட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம் அடிச்சிட்டோன்னா வேறு லோலு. அண்ட் நான் வந்து டிஹெச் லெவலோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் தரேன். மறக்காமல் வந்து நீங்கள் அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க பெக்கே பூபட்டு. இல்லைங்க எனிமி டீமில் ஒரு இங்கே இருக்குல்ல இதுதான் அடிச்சிருந்தாங்க. குமரன் ப்ரோ அடிச்சிருந்தாங்க ஒரு யாரில் ஒன்று. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும், எல்லா டிஃபென்ஸும் மேக்ஸில் இருக்குது. வால்ஸ் தவிர மேக்ஸில் இருக்குது எல்லா டிஃபென்ஸும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரிப்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சார்ஜ் பெக்கே பூபட்னே சொல்லலாம். அண்ட் என்னென்ன ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன், ஒரு எக்ஸாட் டவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹீலர் அண்ட் 3 பெக்கே, ஒரு இடி அண்ட் 10 பவுலர்ஸ் அண்ட் 2 ஐஸ் கோலம். அண்ட் சிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாம்பர். அண்ட் ஸ்பெல்லில் பொறுத்தவரை என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் ஸ்பெல் அண்ட் 3 ஃப்ரீ ஸ்பெல். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் நோட் பண்ணாலே தெரியும், அதனால் நோட் பண்ணான்னு சொல்லாதீங்க. அதனால் சாரி அப்படியே வாயில் வந்துச்சு. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டாக் ஆரம்பிக்கல. இங்கேயோ கரெக்டாக 6:00 பார்த்தீங்கன்னா ஒரு இடி அண்ட் ஒரு பலூன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் செயின் லைட்னிங்கில். அங்கே ஒரு மைண்ட் ட்ரிகர் ஆகிடுச்சு, உங்களுக்கு நல்லா நோட் பண்ணால் தெரியும். சூப்பர், ஒரு இடி நல்ல ஃபனல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00 பார்த்தீங்க ஒரு பெக்கே அண்ட் 6:00 பார்த்தீங்கன்னா கிளாக் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வர மாட்டேது. அண்ட் குயின் சார்ஜ் பெக்கே பூபட் கிடையாது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையில். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கேக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக அந்த ஹீலர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:00 பார்த்தீங்கன்னா பெக்கேஸ் அண்ட் பவுலர்ஸ் அண்ட் உள்ளார எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் சூப்பர். அண்ட் ஈட்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபனல் எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் எபிலிட்டி அண்ட் ஈகிள் ஆட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்தோம்னா ஒரு வார்டன் எபிலிட்டி. அண்ட் சிசி பார்த்தீங்கன்னா அண்ட் இங்கே பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஸ்பெல். ஓகே, நல்லா அட்டாக் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் கோலம் இருக்குது. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:00 பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம் 3 சொல்ல முடியாது, 2:00 வச்சுக்கலாம். 2:00 ஐஸ் கோலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:00 பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ஸ்மேலையும் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே எல்லாம் விசாட்டவர் பார்த்தீங்கன்னா லேட் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அண்ட் ப்ளஸ் ஏர் டிஃபென்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு விசாட்டவர் கூட இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் ஃபார் ஷுவர். அண்ட் இன்னும் ஐஸ் கோலம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் எடுத்துடுறாங்க. அந்த ஐஸ் கோலமே ஒன்று கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஒன்று கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஸ்வாகே, உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பெல் பார்த்தாலே உங்களுக்கு ஸ்வாகே சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரிப்பிள் அடிச்சிருக்காங்க. அண்ட் எத்தனை மினிட்ஸ் வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதே மாதிரி ரெடி பண்ணுறேன். எவ்வளோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வேணும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ட்ரிப்புளு, சூப்பரான ஒரு ட்ரிப்பிள் அடித்து 3-ஸ்டார் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ் யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ் இங்கே வந்து அவங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே குயின்சா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இ ட்ராகன் டிப்ளாய் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாக் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு வரல, கொஞ்ச நாள் பொறுத்துவோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கிளாக் பிளேஸ்மெண்ட்லாம் வந்துடும். கரெக்டாக 9:00 பார்த்தீங்கன்னா ஒரு இடி ஒரு பலூன், பின்னாடி பார்த்தீங்கன்னா இடி, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடி பார்த்தீங்கன்னா ஃபனல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கரெக்டாக
கரெக்டாக 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கே அண்ட் எல்லா பெக்கேஸும் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிங் ஓயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டன், அதுக்கு பின்னாடியே பவுலரை டிப்ளாய் பண்ணுறாங்க. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபனல் கொடுத்துருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈகிலட்ரி ஒரு அப்ரோச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஈலிங் ரேஞ்ச் ஸ்பெல் அண்ட் இங்கே குயினும் சிங்கிள் இன்ஃபினிட்டி ஃப்ரீஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குயினை விட்டுட்டாங்க. சரி ஆமாம் நம்ம குயினை விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டாம்பர் பாப் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டோன் ஸ்டாம்பர் பார்த்தீங்கன்னா எட்டி அண்ட் பவுலர்ஸ் வந்து அந்த ஈகிள் ஆட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கோலம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்னோன் குயினை நாக் டவுன் பண்ணிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் இருக்குது அண்ட் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கோலம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க. நோட் பண்ணாலே தெரியும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் ஓபி நல்லா அட்டாக் போயிட்டுருக்கு. அண்ட் ஐஸ் கோலம் டெட் ஆகணும், ரொம்ப டெட் டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஃப்ரீஸ் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓ நல்ல வேலை ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கும். பேட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கும். கரெக்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டும் வந்து செத்துரும்னு நினைக்கிறேன். தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் இல்லை. அது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் எபிலிட்டி அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா விசால் ஃபார் க்ளீனிங்கு சூப்பர் அட்டாக் பார்த்தீங்கன்னா. இன்னும் வார்டன் எபிலிட்டி இருக்குது அண்ட் பவுலர்ஸ் அலைவாக இருக்குது, அதுக்கு ஐஸ் கோலம் அலைவாக இருக்குது. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் ஃபார் ஸ்வார் அண்ட் பெக்கேவும் அலைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டாக், 3-star அட்டாக்கு. சூப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-star அட்டாக் முடிஞ்சிச்சு. இன்னும் டவுனால் அண்ட் சிசி நிற்கிது கைஸ், இன்னும் டவுனால் அண்ட் சிசி நிற்கிது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் எபிலிட்டி போட்டால் ஒரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வார்டன் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாது, இது ஸ்வாகு தான். வார்டன் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வாகு. இன்னும் அவர் கையில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அண்ட் பெக்கேஸ் அலைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஹால் டெஸ்ட்ராய் பண்ணுறப்ப வார்டன் எபிலிட்டி சும்மா பார்த்தீங்கன்னா ஸ்வாக் ஆகிடுச்சு. சூப்பர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-star செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் ரிப்ளை சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபி பிளிம்ப் வேல்யூன்னு சென்ட் பண்ணியிருந்தாங்க, நான் கூட பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா குயின் அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன்ஸ் ஃபார் ஃபனலிங், அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ், அதுக்கு முன்னாடி டூ வால் பிரேக்கர்ஸ் டூ அந்த செக்மெண்ட் வால்குள்ளார போகிறதுக்காக அந்த வால் பிரேக்கர்ஸ். ஓகே இது பார்த்தீங்கன்னா குயின் சார்ஜ் பேபி ட்ராகன் தான் அட்டாக்ஸ் எதுவுமே. அண்ட் குயினோட ஹெல்த் ட்ராப் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பெல், குயினோட ஹெல்த்து கன்ஃபார்ம் ட்ராப் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஸ் பவர் லாக் ஆகணும்னா குயினோட ஹெல்த்து ட்ராப் ஆகிடுச்சு. அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குயினை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ எடுத்துருக்கும். அண்ட் கரெக்டாக 12:00 பார்த்தீங்கன்னா பிளிம்ப்பு, உங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடியே டூ லூன்ஸ் அண்ட் ஹீலர்ஸை பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ்லேருந்து காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா டூ லூன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளிம்ப்பு பாப் அவுட் பாருங்கள். அதுக்கப்புறம் எட்டீஸ் வந்துருக்கு அண்ட் பிளிம்ப்பு பாப் அவுட்லேருந்து எட்டீஸ் அண்ட் டவுன் ஹால் அண்ட் ஒரு மல்டி டார்கெட் ஃபோனை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு எட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணி அந்த மல்டி டார்கெட் ஃபோனை கிளியர் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மல்டி டார்கெட் ஃபோனும் கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வின் கண்டிஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ்போ தான் இருக்குது. ஓகே நல்லா அட்டாக் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன கிளியர் பண்ணு பார்த்தீங்கன்னா மைண்ட் டிஃபென்ஸை மட்டும், ஏர் டிஃபென்ஸ் அண்ட் கிராஸ்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசார்ட் டவர், இவ்வளோ சொன்னாலும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஓகே நல்லா அட்டாக் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி விசார்ட் உங்களுக்கு நோட் பண்ணாலே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபனலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பிரேக்கரு, அங்கே பாருங்க ஒரே அடி. அங்கே குயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது பார்த்து திறந்து கொடுத்துருக்கேன் அந்த வால் செக்மெண்ட்டை. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா குயினோட ஹெல்த்து ட்ராப் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பெல்.
இங்கே பார்த்தீங்கன்னா எல் பேபியை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாட்டி விசார்ட் அண்ட் பின்னாடி ஆர்சி அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன் அதுக்கு பின்னாடி வால் பிரேக்கர் அதுக்கு பின்னாடி இருந்த எல்லா ட்ரூப்பையும் அவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்வாம் பண்ணி விட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா விண்ட் கண்டிஷன் குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்கட்டர் ஷாட் அண்ட் ஈக்லாட்ரி நிற்கிது. அண்ட் ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டன் டிப்ளை பண்ணி அந்த பாய்சன் போட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வார்டன் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க, இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க வார்டன் எபிலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஈகிளாட்ரி ஆர்ச்சர் குயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னும் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பெல் ஸ்வாக் அண்ட் குயினோட எபிலிட்டி ஸ்வாகு. ஓகே, இன்னும் ஆர்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்த்தோடு இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் ஃபார் ஸ்வார். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வின் கண்டிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி தான் இருக்குது. ஆர்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இது ட்ரிப்புள் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புளில் முடிஞ்சிருக்கு. ஓகே, ட்ரிப்புள் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எலிக்சர் கலெக்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அங்கே கோரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புளில் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ டெண்டுக்கு வந்தாச்சு, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.